எது வேணும்னே கேட்க தெரியாது, எது வேண்டாம்னு சொல்லிதான் பழக்கம். நான் தோல்வி அடையக்கூடாது, என் தொழில நஷ்டம் வரக்கூடாது, இதை நான் இழந்துடக்கூடாது, எல்லா வேண்டாம்களையும் கூடாதுகளையும் இதைத்தான் நீங்க அதிகமா நினைக்கிறீங்க. நீங்க எதுக்கு ஆசைப்பட்டீங்களோ முதல்ல அத மனசளவுல கற்பனையில உருவாக்குங்க. அப்பதான் அது நெஜத்திலையும் உருவெடுக்கும். ஒரு வீடு கட்டணும்னா மனசுல அதை எழுப்பி காகிதத்துல வரைஞ்சு திருத்தி அமைச்சாதான் நெஜத்துல கட்டுறீங்க. அஸ்திவாரம் போடுற நிலையிலேயே மனசுல உறுதி இல்லாம இது என்னால முடியுமா அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சா உங்க வீடு கற்பனையில கூட எழும்பாது. போர்க்களத்தை நோக்கி ஒரு படைய நடத்திட்டு இருந்தாரு ஒரு தளபதி. பாதி வழியில அவரை ஒரு ஒற்றன் எதிர்கொண்டான். தளபதியாரே, நம்ம கிட்ட 1000 வீரர்கள் தான் இருக்கிறாங்க, ஆனா எதிர்கிட்ட 10,000 வீரர்கள் இருக்கிறாங்க, நம்ம பேசாம சரணடைஞ்சிடலாம் அப்படின்னாரு. தகவல் கேட்ட 1000 வீரர்களும் தைரியம் இழந்து போனாங்க. அவங்க எல்லாரையும் அம்மனுடைய ஆலயத்துக்கு வர சொன்னாரு தளபதி. வலுவான எதிரிய நம்மால வெல்ல முடியுமா அப்படிங்கறத தெய்வத்துக்கிட்டவே கேட்டுடுவோம், சந்நிதியில இந்த நாணயத்தை சுண்றேன், தலை விழுந்தா போருக்கு போக அம்மன் உத்தரவு தந்ததா ஏத்துப்போம், பூ விழுந்தா இப்படியே திரும்பிடுவோம் அப்படின்னு நாணயத்தை சுண்டினாரு தளபதி. தலை விழுந்துச்சு. வீரர்கள் எல்லாருமே உற்சாகமானாங்க, போருக்கு போனாங்க. அவங்கள மாதிரி 10 மடங்கு படைபலம் கொண்ட எதிரிய வீழ்த்தினாங்க. வெற்றியோட நாடு திரும்புறப்போ அம்மனுக்கு நன்றி சொல்ல எல்லாரும் அந்த கோயில்ல கூடினாங்க. தளபதி அப்போ தங்கிட்ட இருந்த நாணயத்தை எடுத்து காட்டினாரு. அதுல ரெண்டு பக்கமும் தலை தான் அச்சாகி இருந்தது. தெய்வமே உத்தரவு கொடுத்ததா நினைச்ச வீரர்கள் எப்படியும் வெற்றி அடைஞ்சிடுவோம் அப்படின்னு முழுமையா நம்பினாங்க. அவங்க கிட்ட எதிர்மறை எண்ணங்களே எழல, அதனால வெற்றி அடைஞ்சாங்க. அந்த விதத்துல கடவுள் அப்படிங்கிறது எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி கொள்ள பயன்படுற ஒரு கருவி. மத்தபடி எதுக்கெடுத்தாலும் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டா காரியங்கள் நடந்துடுமா? கடவுள் மேல இம்மி அளவு கூட சந்தேகம் இல்லாத பூரண நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கா? கள்ளம் கபடம் இல்லாம அந்த குணம் இருந்தாதான் எதிர்மறையான எண்ணங்கள் தலையெடுக்காது, ஆசைப்பட்டது கிடைக்கும். ஆனா சன்னதியில ஒரு கண்ணும் வாசல்ல விட்டுட்டு வந்த செருப்பு மேல ஒரு கண்ணுமாதான் உங்களால கடவுளோட உறவு கொண்டாட முடியும்னா கடவுளை நம்புவதா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க, அவ்வளவுதான். அந்த பொய் விசுவாசம் உங்க காரியங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கு உதவாது. கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்ட அப்புறம் அது நடக்குமா நடக்காதாங்கிற பயமும் மனசோட போராட்டமும் தொடர்ந்தா எதிர்மறையான எண்ணங்கள் எப்படி விலகும், ஆசைப்பட்டது எப்படி கிடைக்கும்? ஒரு முறை சங்கரன் பிள்ளை ரொம்ப தூரம் நடந்து தற்செயலா சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டார். அவருக்கு அகோர பசி, களைப்பா இருந்ததால ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டார். அது கேட்கறதெல்லாம் அள்ளி கொடுக்கற கற்பக விருட்சம். அத தெரியாமலேயே இப்ப மட்டும் வயிறார உணவு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு நம்ம சங்கரன் பிள்ளை. அடுத்த கணம் ஆசைப்பட்ட உணவு வகையெல்லாம் பொன் தட்டுல அவர் முன்னாடி வந்துச்சு. விரும்பிய பழசாரெல்லாம் தங்க கோப்பையில அவர் முன்னாடி வந்துச்சு. வயிறு நிறைஞ்ச உடனே தூக்கம் வந்துச்சு. வசதியான கட்டில் இருந்தா அப்படின்னு நினைச்சாரு. உடனே சொகுசான மெத்தையும் கட்டிலும் அவர் முன்னாடி வந்துச்சு. இப்போ அவருக்கு பயம் வந்துடுச்சு. நினைச்ச உடனே எல்லாமே எப்படி கிடைக்குது, இது என்ன பிசாசுகள் இருக்கிற இடமா அப்படின்னு நினைச்சாரு. அடுத்த கணமே அவரை பிசாசுகள் சூழ்ந்துச்சு. ஐயையோ, இந்த பிசாசுகள் என்ன கொன்னுடுமோ அப்படின்னு சங்கரன் பிள்ளை நினைச்சதுதான் தாமதம். சங்கரன் பிள்ளைக்கு நேர்ந்த கதிய பாத்தீங்களா? உங்க எண்ணங்கள் எதிர்மறையா இருந்தா இதுதான் விளைவு. உங்க மனசுல தேவையானதுக்கு ஆசைப்படுற எண்ணம் ஒன்னு எழுந்தா நம்பிக்கை இல்லாம அச்சப்படுற எண்ணங்கள் 1000 தோன்றது. உங்களோட ஆசையே உங்க எண்ணத்தோட சக்திய நீங்களே பலவீனப்படுத்திக்கிற அந்த அபத்தத்தை முதல்ல விட்டொழியுங்க. ஆசைப்பட்டதை கொடுக்கற கற்பக விருட்சத்தை தேடி நீங்க காட்டுக்குள்ள போக தேவையில்லை. உங்க எண்ணங்கள் தீவிரமா இருந்தா, உங்க மனசு உறுதியா இருந்தா அதுதான் வரம் அளிக்கிற